நான் வந்து வெளிநாட்டுக்கு ஜூன் மாதம் போயிருந்தேன், மெக்சிகோவில் ஷிப்பில். நான் வேலைக்கு இறங்கினேன் 20 நாள், மேலே இருந்து ஒரு 20 அடியிலேருந்து கண்டனர்லேருந்து கீழே விழுந்து தலை குத்தி விழுந்து என்னால் எந்த இதுவுமே பேச முடியாத லெவலுக்கு ஆச்சு. 4.5 மாதம் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அந்த அளவு சிங்கப்பூருக்கு கொண்டு போனாங்க, அங்கேயும் முடியாமல் என்னை இந்தியாவுக்கு பாக்ஸில் அனுப்புறதுக்கு ரெடி பண்ணாங்க. நான் அந்த கஷ்டத்துலேயும் இங்கே வந்தேன். ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டலில் என்னை எடுக்க மாட்டாங்க, 2 நாள்லையும் இறந்து போவோம் அப்படின்னாங்க. அப்போ என் மனைவி எங்கே கூட்டிகிட்டு வந்த ஒரு ஆண்டி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை சாதையாக்கு ஃபோன் பண்ணுவோம் எல்லாம் முடியும்னு. டாக்டர் பார்த்து சொன்னார், 4 நாள் இல்லைனா 3 நாளில் இறந்துருவான் அப்படின்னு. அந்த ஐசி வார்டில் பெர்மிஷன் வாங்கிய மனைவி என்னால் காதலை எதுவுமே கேட்க முடியாது. ஐயா ஃபோன் பண்ணி காதலை ஜெபம் பண்ண மட்டும்தான் என் மனைவி இருந்து அழுதுட்டு இருந்தா. 4 நாள் எனக்கு இன்ஜெக்ஷன் கழுத்தில் போட ஆரம்பித்தாங்க. போட ஆரம்பிச்சிட்டுன்னு சொன்னாங்க முடியாதுன்னு. இன்னைக்கு கடவுள் என்னை உயிரோடு வச்சுருக்காருன்னா அதுக்கு பெரிய அற்புதம். மேலும் இந்த கால் அங்கேருந்து வந்தப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி ஃபெயிலர் ஆச்சு. டாக்டர் சொன்னார் முட்டைகளை கால் எடுக்கணும். இப்போலாம் கழுத்தை அசைப்பேன், நல்லா இருக்கேன் கடவுள் குருபையில். ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி சகோதரர் வெளிநாட்டிலேருந்து ஒரு ஆக்சிடெண்ட் சந்திக்கப்பட்டு அப்போ அவருக்கு சர்வைக்கல் பகுதியில் உள்ள ஸ்பைனல் கார்ட் கட் ஆகிருக்கு. ஆனால் சவப்பட்டி ரெடி பண்ணியிருக்காங்க வெளிநாட்டிலேருந்து அவர் ஊருக்கு அனுப்புறதுக்கு. இன்னைக்கு நிற்கிறாரு, கழுத்தெல்லாம் நல்லா அசைக்கிறாரு. அசைக்கிறீங்களா பிரதர்? ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் காலில் ஒரு ப்ராப்ளம் வந்து கால் எடுக்கணும் வரைக்கும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. சகோதரர் அதை அந்த கால் எடுக்க வேண்டிய காலை என்னோட நல்லா மடக்கிறாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.